அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சந்தோஷம் நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதோடு நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான வாழ்வை மாற்றும் கொள்கையை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போம். நீங்கள் தரும்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். பணம் சம்பந்தப்பட்ட வகையில் மட்டும் ஆசீர்வதிப்பதில்லை, நீங்கள் நினைத்து பார்க்க இயலாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். தன்னலம் இல்லாமல் மகிழ்ச்சிகரமாய் சந்தோஷமாய் பாதுகாப்பு இலவசம் உருமாற்றம் அமைதி நிறைவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற அளவில் ஏதேனும் ஒரு வகையில் நிதியோ உணர்வு பூர்வமாகவோ சரீர பிரகாரமாகவோ உதவினால் பிறகு இந்த உலகம் வாழ்வதற்கேற்ற ஒரு உன்னதமான அருமையான இடமாகும். நான் தருபவராக மாறிய போது என்னிலிருந்தும் என் தேவைகளிலிருந்தும் எவ்வாறாக விலகினேன் என்பதை கண்கூடாக கண்டேன். சுயநலமான திடத்திலிருந்து சுயநலமில்லாத இடத்திற்கு இது நம்மை அழைத்துச் செல்லும். தருகையில் தான் அன்பு செயலில் தெரிகிறது. நாம் தருகின்ற சிறியதும் விருத்தியாக்கப்பட்டு ஆற்றிலே கலந்துவிடும் தண்ணீர் துளியை போலாகும். மேலும் அது தன்னில் தானே ஒரு வேகத்தை உருவாக்கி கொள்ளும். அது உண்மை. தருவதென்பது ஒரு சிறந்த வாசல், அது என்றும் மூடியதே இல்லை. தருவதுதான் வாழ்வின் மாற்றத்திற்கு அருமையான ஒரு கொள்கை. இது அநேக காரியங்களை கற்றுத்தருகிறது. அதில் ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படிவது. அவர் காண்பதோ இருதயத்தையே, கீழ்ப்படிவதற்கு தான் அவர் பதிலளிக்கிறார். இது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். சுயநலமாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் அது ஒரு ஃபார்முலா கிடையாது. தருவது என்பது ஒரு வாழ்க்கை முறை. தருவதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நேசிப்பதையும் கூடவே கற்றுக்கொள்கிறீர்கள். நாம் சந்தித்த எல்லா மனுஷருமே அவர்களுடைய ஜீவியத்தில் தருவதில் உள்ள கொள்கையை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்களுக்கெல்லாம் இதொன்றும் தலையாய காரியமில்லை. தருவதில் உள்ள சந்தோஷத்தை அனுபவித்தவர்களுடைய அனுபவத்தை மனுஷர்களிடமிருந்து கேட்டறியும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். நம் ஜீவியத்தில் இவை செய்யும் காரியங்கள் அற்புதம். ஜிஞ்சர் ஸ்டாக்கி என்னோடு இணைந்து இம்முக்கியமான கொள்கையை பற்றி கலந்துரையாடப் போகிறார். இன்றைக்கு சில பார்வையாளர்களில் கேள்விக்குரிய பதிலை பார்ப்போம். ஜிஞ்சர், ஹாய் ஜாய்ஸ். மக்களிடமிருந்து வந்த சில சிறப்பான கேள்விகள் என்னிடம் உள்ளன. முதல்ல கொடுக்கறத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நான் தருகின்ற ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறேன். ஆகவே இது ஒரு இயற்கையான காரியம். ஆனால் உண்மையிலேயே கூற வேண்டும் என்றால் நான் ஒரு தனி குடும்பம் என்று ஆன போதுதான் சரியானது. ஆம், உண்மையிலே கூற வேண்டும் என்றால் அச்சூழ்நிலையில் வளர்ந்து வந்ததினால் செய்கின்ற காரியமோ அல்லது இதனை வேதம் சொல்கிறதோ என்பதாலோ இல்லை. இப்படித்தான் செய்ய வேண்டும், ஏனென்றால் இதுதான் உன் ஜீவிதத்தை வாழ வைக்கிறது. தேவன் சொல்கின்ற காரியங்கள் அனைத்தையும் அநேக முறைகள் நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஏதோ அவருக்காக நம்மை தரும்படியாக கூறுகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் இது முற்றிலும் நமக்காகத்தான். மேலும் என்னுடைய ஜீவிதத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதமே என்னுடைய கணவர் தான். என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட கொடையாளர், மேலும் எனக்கும் அதை கற்றுக் கொடுத்தார். சிறந்த கொடையாளர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமா, எனக்கு அனைத்தும். நான் வளர்ந்து வந்த சூழ்நிலையோ சுயநலம் உள்ள சுயம் சார்ந்த வாழ்கிற ஆலயத்துக்கே போகாம வாழ்க்கையில தர்றதையே அறியாதவங்க நிறைஞ்சது. மிக சிறிய காரியத்துக்கு கூட நாங்கள் அழைக்கப்படும் போது எங்களுடைய அப்பா ரொம்ப கோபமாக சொல்லுவார். ஒரு வளகாப்புக்கு அழைப்பு வந்தால் கூட அவங்க வசூலுக்காகத்தான் அழைக்கிறாங்கன்னு சொல்லுவார். ஆகவே நான் ரொம்ப சுயம் சார்ந்த சுயநலம் உள்ளவளான, மேலும் தேவன் உண்மையிலேயே கொடுக்குறவளா என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமான காரியங்கள் இது ஒன்று. மற்ற மனுஷங்களுக்கு தர்றதை நான் ரொம்ப நேசிக்கிறேன். மேலும் இந்த கொள்கையை நான் சந்திக்கிற மற்ற மனுஷங்களுக்கும் கற்றுத்தருது மிக முக்கியமான காரியம். ஏன்னா இது விடுதலை ஆக்குதுன்னு நம்புகிறேன். சுகப்படுத்துது, நம்ம சந்தோஷத்தை அதிகரிக்குது. ரோமர் 12:21 தீமையினை நன்மையினால் வெல்லு அப்படின்னு வேதம் சொல்லுது. மேலும் அநேக மனுஷர்கள், ஏன் இப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்க மனுஷங்களை அநேகருக்கும் ஜீவியத்தில் உள்ள பிரச்சனைகள் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத ஒரு நிலையினே நான் நினைக்கிறேன். தருவது என்பதே ஆவிக்குரிய ஒரு போராட்டம்னு நான் நம்புகிறேன். உண்மையிலேயே நான் நம்புகிறேன். அது ரெண்டு பக்கமும் கூறுள்ள கத்தியை போன்றதுன்னே சில நேரம் சொல்வேன். ஆகவே ரெண்டு பக்கமும் கூறுள்ள கத்தியை நினைக்கும் போது நீங்கள் தர்றதை இப்படி ஒப்பிடலாம். உலகத்தின் இருளில் அந்தகாரத்திலேருந்து உங்களை நோக்கி வர்ற சாத்தான ஒரு பக்கத்தின் கூர் கொண்டு தோற்கடிக்கிறீங்க. இன்னொரு கூர் மோட்சத்தின் ஆசீர்வாதங்களை குத்தி திறக்குது. தேவனுக்கு நம்முடைய பணம் அவசியம் இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மை தரும்படியாக அவர் சொல்கிறது ஏன்னா அற்புதமான ஏதோ ஒன்று நம்மில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதால. ஒரு மனுஷர் அவர் படித்த புத்தகத்திலேருந்து சொன்னதை நான் ரொம்பவும் நேசித்தேன். நாம் தரும்போது நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எந்த நேரத்தையும் விட தேவனை ஒத்தவங்களாக இப்போ இருக்கும். தேவனை பற்றிய எல்லா விஷயமும் ஆம் உண்மைதான். தருவதை பற்றியது, அவர் இரக்கத்தை தர்றாரு, மன்னிப்பை தர்றாரு, அவர் தர்றவராக இருக்கார், அவரை குறித்த அனைத்தையுமே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார்.
ஆக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பெறுவதினும் தருவதே அதிகமான ஆசீர்வாதம்னு வேதம் சொல்லுது. இது சுயம் சார்ந்த சுயநலம் உள்ள ஒரு மனுஷருக்கு தலையை சுத்தி கட்டிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம் கொடுப்பதற்கு பயப்படுகிறோம், ஏனென்றால் நம்மிடம் எதை கேட்பார்கள் என்று தெரியாது. ஆமா, அது சில பயங்கரமான வாசல்களை திறந்துவிடும். அதுவும் சரிதான். தருவது என்பது உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய காரியம்தான். இது ஏதோ நாம் செய்கிற சாதாரண காரியம் இல்லை. இது நாம் இந்த பூமியில் இருந்து நாம் அறிந்திருப்பதற்கும் மேலாக அற்புதமான ஆவிக்குரிய ஒரு கொள்கைன்னும், அதுவும் மிக முக்கியமான ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்முடைய பார்வையாளர்களிடமிருந்து வந்த குறிப்பிட்ட கேள்விகளை நீ வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதில் சிலவற்றை என்கிட்ட கேளு, தேவன் அதற்குரிய பதில தரறான்னு பார்ப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இப்பொழுது என்னிடம் சிறந்த கேள்விகள் உள்ளன. இந்த கேள்விகள் நாம் வாசிக்கும் போதெல்லாம் அநேகர் ஒரே கேள்வியை கேட்பது போல் நாம் உணர்கிறோம். அது நல்ல விஷயம்தான். இந்த கேள்வி நமக்கு சுகர்லேண்ட் டெக்சாஸில் இருந்து வந்திருக்கிறது. தசம பாகத்தை பற்றிய குறிப்பு பழைய ஏற்பாட்டில் மட்டுமே இருக்கிறது. தசம பாகம் தருவது பழைய ஏற்பாட்டில் உள்ள கொள்கையா? அதை குறித்து நாம் இனிமேல் கவலைப்பட வேண்டாமா? அநேக மனிதர்கள் குறிப்பா இப்படித்தான், நான் இந்த கேள்வியை அனுப்பினவரை குறிப்பிட்டு சொல்லலை, அது பழைய ஏற்பாட்டை பற்றியதுன்னே சொல்கிறதா நான் நினைக்கிறேன். தருவதிலிருந்து வெளியேறி செல்ல இதுவும் ஒரு வழின்னு நினைக்கிறேன். மனுஷங்களுக்கு இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் மனசில் வந்த ஒரு சில காரியங்கள், சட்டத்துக்கு உட்பட்டு தசமபாகம் தருபவர்களாக நாம் இருக்கும்போது புது படைப்புகளான பின்பு இரக்கத்துக்கு உட்பட்டு தேவனுடைய ஆவியையும் அவருடைய இருதயத்தை கொண்டிருக்கும் நாம இந்த உலகத்துல எதையெல்லாம் தந்திருப்போம், எத்தனை அதிகமாக தந்து கொண்டிருக்கிறோம், நாம எத்தனை அதிகமா தந்துகிட்டு இருக்கோம். மேலும் தனிப்பட்ட வகையில அதை விட என்னன்னா, நானும் தசமபாகம் மட்டுமே தருவேன், ஆனா அதை விட அதிகமா மற்ற வகையில தரும். மேலும் அநேக அநேக மனுஷர்கள் அப்படித்தான் செய்யறாங்க. மனிதர்கள் இது பழைய ஏற்பாட்டுக்குரியது, இது பழைய ஏற்பாட்டுக்கு உரியதுன்னு ஓவரா பேசும்போது எனக்கு அது வேதனையை தருது. சட்டம் ஒன்று ஒழிஞ்சு போயிடலை, மாறா அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தேவையான கிருபையை கிறிஸ்து தருகிறார். ஆகவே அதை நம்ம இனிமே செய்ய வேண்டியதில்லைன்னு ஆகாது. ஏன்னா இது மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நானும் மத்தேயும் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரையில் தான் வாழ ஆசைப்பட்றேன். ஆகவே புதிய ஏற்பாட்டிலும் தாராளமாக தர்றதை பற்றியும் அநேக வசனங்கள் இருக்குது. இன்னொரு அருமையான கேள்வி, சவுத் கரோலினாவில் இருந்து, தசம பாகம் என்பது பணத்தை மட்டும் குறித்ததா இல்லை, நம்முடைய நேரம், திறமை, காரியங்கள் இவற்றையும் கூறுகிறதா? வேதத்தில் உங்களுடைய நேரத்தில் தசம பாகம் கொடுங்கன்னோ, தாளந்துகளை தசம பாகம் கொடுங்கன்னு எந்த ஒரு வசனமும் வாசித்ததில்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, உங்கள் வருமானத்தின் முதல் பத்தில் ஒரு பாகத்தை தரணும்னு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு தானியங்கள் தாராளமாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நம்முடைய பரிமாற்ற வகையே பணம்தான். ஆகவே தசம பாகம்ங்கிறது பணத்தையே குறிக்குது. ஆனால் இதையும் நான் சொல்லுவேன், தேவனே என்னுடைய நேரத்தில் 10% தருகிறேன், அல்லது என்னுடைய நேரத்தில் ஒரு நாளில் 10% உங்களோடு செலவிடப் போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்லக்கூடுமானால் எத்தனை நலமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிறதோ ஒரு நாளில் 24 மணி நேரம், வெடிச்சிருக்கிற நேரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட அநேகருக்கு 16 மணி நேரம் இருக்கும் இல்லையா? எல்லாருமா சேர்ந்து இனிமே 16 மணி நேரம் அன்றாடம் உம்மோடு செலவிட போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மனிதருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அதை மாற்றிடும். ஆக இது ஒன்றும் செய்யக்கூடாத கெட்ட காரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய யோசனை. மற்றொரு நல்ல கேள்வி என்னிடம் உள்ளது. இது அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, பொருளாதார சிக்கலில் இருப்பவர்களுக்கு மிகவும் பொருத்தமான கேள்வியாக உள்ளது. தருவதற்கு சற்று கஷ்டமாக இருந்தால் என்ன செய்வது? வேற ஏதேனும் தரலாமா? தசம பாகம் தர முடியாவிட்டாலும் தங்களால் முடிந்ததை தர முடியுமா என்று கேட்கிறார்கள். முதன் முதலாக தசம பாகம் தருமாறு தொடங்கும் போது அதை முழுமையாக தரும்படிக்கு வசதியான நேரம் ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேலும் அதை தரவே முடியாதுங்கிறத போலத்தான் அது தோணும். இது வரைக்கும் தசம பாகம் கொடுக்காம இப்போ முதன் முதலாக கொடுக்கும்படியாக நீங்கள் தீர்மானிச்சிருந்தா, ஒருவேளை உங்கள் பட்ஜெட் மிக கடினமாக இருந்து ஒரு பில்லை கட்டாமல் விட்டுட நினச்சிருந்தா, நம்முடைய பில்லை கட்டாமல் தவற விடுறத தேவன் விரும்பலை நினைக்கிற. ஆகவே இதுதான் உங்களுடைய நிலைமைன்னா எங்கேயாவது தொடங்குறது நல்லது. ஆனால் நீங்கள் அதிரடியாக எதையாவது முயற்சிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் கடன் பட்டிருக்கிற மனுஷங்களை அழைத்து என்னுடைய நிதி நிலைமைகளை சரி செய்வதற்கான முயற்சிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பணத்தை கொஞ்சம் குறைச்சிக்க ஏதாவது வழி இருக்குதா, இல்லைனா மொத்த பணத்தையும்
இப்பவே செலுத்தாமல் மாற்று வழி ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இப்படி ஏதாவது செஞ்சு தசம பாகத்தை செலுத்தலாம். அந்த பில்லை செலுத்துறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் பிடிச்சாலும் பரவாயில்லை. தலைப்பேறான காரியமா கொள்ளுங்க. இத்தகைய கொள்கை எனக்கு இருந்தா தேவன் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் என்றும் அவர் கூறுகிறார். ஓகே, இந்த பணத்தை 2 வருஷத்தில் செலுத்துறதுக்கு பதிலாக 3 வருஷத்தில் செலுத்தட்டுமானு இந்த மனுஷரோடு பேசி கேட்டு பார்க்குறேன்னு ஒருத்தர் சொல்லும்போது இப்படியும் நடக்கலாம். 10/10 கொடுக்கறதுக்காகன்னு இவ்வாறு ஒருத்தர் செய்யும்போது 3 வருஷத்துக்கு பதிலாக 1 வருஷத்தில் கூட செலுத்தி முடிக்கும்படி தேவன் உதவி செய்வார். தருமாறு அவருடைய இருதயம் வாஞ்சிக்கும்போது அதன் பலனை காணுமாறு தேவன் வைப்பார். ஒரு சிறு இடைவேளைக்கு பின் தொடர்ந்து மீதமுள்ள கேள்விகளை பார்ப்போம். மீண்டும் தொடர்வோம். எங்களுடனேயே தொடர்ந்து காணுங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இப்போதுதான் இந்நிகழ்ச்சியை காண்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்விலும் தருவதன் முக்கியத்துவத்தை குறித்து ஜிஞ்சருடன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஜீவியத்தில் தருவது என்பது இயற்கையிலேயே நம்மை சார்ந்த ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை முறையாக வேண்டும். நம் சுபாவமாக வேண்டும். அதை செய்யும்படியாக யோசிக்கவும் நினைக்கவும் அல்லாமல் செய்பவர்களாக வேண்டும். பென்னி ஷெப்படியின் வாழ்க்கையில் அவள் வாழ்வை மாற்றும்படி தேவனை அனுமதித்த போது இவ்வாறு தான் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவன் தருகின்றவர். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னுடைய ஜீவியத்தில் தருவது என்கிற ஏரியாவில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. நான் மிகவும் சுயநலவாதியாகவும் நிதிநிலைமை பொறுத்தவரை மிக கருமியாகவும் இருந்தேன். என் தாளந்துகள் மற்றும் என் சொந்த நேரத்திலும் அவ்வாறாகவே கருமி. ஆலயத்தில் காணிக்கை நேரம் வரும்போதெல்லாம் அந்த நேரத்தை பரிசிலிருந்து மின்ட்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு பாத்ரூமுக்கு சென்று விடுவேன். என்னை பொறுத்தவரை அதனை இடைவேளையாகவே நினைத்தேன். தருவதை பொறுத்த மட்டில் நான் கட்டப்பட்டிருந்ததால் இன்னால் எதனையும் கேட்க இயலவில்லை. என் காதுகள் கேட்கவில்லை. ஆனால் தருகின்ற மற்ற மனுஷர்களின் போதனையை நீ கேட்க நேர்ந்த போதும் அவர்களுடன் இருந்த போதும் என் ஜீவியத்தில் நான் எதனையோ இழந்தது போல உணர்ந்தேன். தருவது என்னும் துணிகரமான செயல் செய்யுமாறு ஆசித்தேன். ஆகவே என்னை மாற்றும்படியாக தேவனிடத்தில் பிரார்த்தித்தேன். நான் எப்பேற்பட்ட சுயநலவாதி என்று ஒருவருக்கும் தெரியாது. நான் எப்பேற்பட்ட கருமி என்றும் யாருக்கும் தெரியாது. கருமித்தனம் அசிங்கமானது. நான் சுயநலமாய் இருப்பதற்காக தயவு செய்து என்னை மன்னியும் தேவனே. என் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டேன். ஆகவே நானும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தருவது என்பது எளிதான காரியமல்ல. அதற்கு தியாகம் தேவைப்படுகிறது, கீழ்ப்படுதல் தேவைப்படுகிறது. ஆனால் அவருடைய வார்த்தையால் தேவன் என்னை விடுதலையாக்கி அவரின் சந்தோஷத்தால் என் இருதயத்தை நிரப்பினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்குமாறு ஆசித்தேன். நான் பங்குதாரர்களாய் இருக்கும்படிக்கு அநேக தருவதற்குரிய காரியங்கள் இருக்கின்றன. உங்களுடைய நிதியை தரும்போது தான் உங்களுடைய பண்பு தெரியும். பிறகு விலைமதிப்பில்லாத உம்முடைய தாளந்துகள் மற்றும் நேரத்தையும் தரலாம் என்று நினைக்கிறேன். நானும் என் கணவரும் வேலையின்றி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? என்னிடம் தருவதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது என்று நினைக்கிறேன். ஆனால் நம்மிடம் தருவதற்கு ஏதேனும் ஒன்று இருக்கிறது என தேவன் காண்பித்து கொடுத்தார். ஒருவேளை உன்னிடத்தில் எழுதி தர செக் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கேட்கும்படியான உனக்கு காதுகள் இருக்கின்றன. கட்டித்தடவ கரங்களும் சிரிப்பும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளும் இருக்கின்றன. முயற்சித்து பாருங்களேன். தேவனுக்கு தருகின்ற என் பங்கை உம்மிடத்தில் வைக்கிறேன் என்று அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். இது அப்படிப்பட்டதான ஒரு துணிகர செயல், அப்பேற்பட்ட விசுவாசத்துக்குரிய ஒரு படி. என்னுடைய ஜீவியத்தில் 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு உருமாற்றம் நடந்தது. இப்பொழுது என்னுடைய ஜீவியமோ பரிபூர்ணமாக உள்ளது, குறிக்கோளுள்ள ஜீவியமாக இருக்கிறது. தேவனே எங்கள் ஊற்று. எங்களின் தேவையை அறிந்திருக்கிறார். தேவனுடைய காரியத்தில் மிகப்பெரிய இடத்தை அடையுமாறு உங்களை உபயோகப்படுத்துமாறு அவரிடத்தை கேட்டு அவரை அனுமதியுங்கள். உங்களின் ஜெபத்துக்கு விடையாகுமாறு அவரை அனுமதியுங்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர், ஓ காமா, தருவது ஒன்றும் இப்பேற்பட்ட காரியங்களை உனக்கு செய்யாது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடும் என்று தெரியுமா? பெண்ணி என்னுடைய சிறந்த ஒரு தோழி மற்றும் எங்களுக்காக வேலை செய்கிறாள். மேலும் இப்போது என் செக்ரட்டரியும் அவள் தான். அவளே என்னிடம் தனிப்பட்ட வகையில் கூறியிருக்கிறாள், நான் மிக கருமையாக இருந்தேன் என்று. ஆனால் எனக்கு நீங்கள் கற்றுத்தந்த சிறந்த காரியமே தருவதை பற்றியது தான் ஜாய் சென்றாள். எவ்வாறு தருவது என்று மட்டுமல்லாமல் தருகின்றவராகவே மாறுகின்ற வரையில்
நம் ஜீவியம் குறுகியதாய் சிறுமையாய் சுயநலம் உள்ளதாகவே இருக்கும் என்று நிச்சயம் நான் நம்புகிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். இந்த தலைப்பை பொறுத்தவரை தேவனுடைய வார்த்தை சொல்வதை மனுஷர்கள் அறியும்படியாக செய்வதையே தேவன் உங்களுக்கு தந்த வேலையாக வலுவாக உணர்கிறீர்கள் அல்லவா? உண்மையை சொல்ல போனா நம்ம பார்வையாளர்களும் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்காங்க. ஆகவே தரத்தை பத்தி டிவியில் அதிகமா பேசுறதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய ஊழியங்களுக்கு உதவுமாறு மட்டுமே ஜனங்கள் கிட்ட கேட்பேன். நம்முடைய சாதனங்களை முதலீடு செய்ய சொல்லுவோம், ஜனங்கள் தருமாறு கேட்குறோம். ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா அவர்களுடைய பணத்தை குறித்தே நாங்கள் இருக்கோம்னு மனுஷங்க நினைக்கிறத நான் ஒருபோதும் விரும்பலை. ஆனால் பல மாதங்களுக்கு முன்னாடி தேவன் என்னை கண்டிச்சு, ஒரு சில பேர் நினைக்கிறத பற்றி நீ கவலைப்படக்கூடாது, ஜனங்களை தரும்படியாக நீ போதிக்கிறது அவசியம் அப்படின்னு சொன்னார். அவருடைய வார்த்தையின்படி வாழறதுக்கு ஜனங்களுக்கு போதிக்குமாறு தேவன் என்னை நம்பியிருக்கையில் அவர்களுக்கு தர்றதை பற்றி கற்பிக்கலைன்னா என்னால் முழுமையாக செய்யவே முடியாது. ஆக என்னுடைய ஆவியில் நிஜமான ஒரு நிர்பந்தத்தை உணர்றேன். மக்களுடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குதுன்றத அவங்க புரிஞ்சுக்கும்படியாக அதை பற்றி கொஞ்சம் பேசுறது அவசியம் நான் நினைக்கிறேன். பலதரப்பட்ட வழிகளிலும் பல வித்தியாசமான இடங்களிலும் தரம்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றார். மேலும் வெளியில் எவ்வளவோ தேவை இருக்கின்றன. தேவன் நம்மை கேட்பதை நாம் செய்வதை நிச்சயம் அவசியமாக உள்ளது. அது சரிதான். சில நேரங்களில் மனுஷங்க பணத்துக்கு பதிலாக மற்ற காரியங்களை தரதுக்கு முயற்சிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மேலும் வேதம் பணத்தை குறிப்பிட்டே மிக தெளிவாக சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். சாதாரணமாக நம்முடைய பணம் நமக்கு மிக முக்கியமானது, அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். வேறு சிலரும் கடினமாக உழைக்கிறாங்க, அதை சம்பாதிக்கிறோம், அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. நாம் ஆசிக்கிற காரியங்களை வாங்கிறதுக்கும் நம்ம தேவைகளை சந்திக்கிறதுக்கும் நம்முடைய பிரச்சனையான நேரங்களில் நம்ம காக்கவும் அது பயன்படுது. ஆக அதை விட்டு கொடுக்கறது மிக கஷ்டமான ஒரு காரியம். மேலும் அன்றாடம் தாராளமாக நம்ம பணத்தை தரும்போது மற்ற அனைத்தையும் கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டமாகவே இருக்காதுன்னு உண்மையாக நான் நம்புகிறேன். இப்போ நம்ம நேரமும் மிக முக்கியமானது, நம்முடைய தாளந்தும் கூட முக்கியமானது. நான் பணமாக தரப்போகிறதில்ல, மாறா நேரத்தை தரப்போகிறேன்னு மனுஷங்க சொல்கிறத நான் விரும்பலை. நாம் எல்லா வழிகளிலும் எல்லா ஏரியாவிலையும் தர்றது அவசியம்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். நல்லது. மற்றும் ஒரு கேள்வி, தருகின்ற பொழுது அதனை குறித்த உத்தேசம் எத்தனை முக்கியமானது? தேவன் கருத்தாக இருக்கின்றாரா? இதில் என்ன அப்படி ஒரு வித்தியாசம் உள்ளது? உத்தேசம் மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் மற்றும் ஒரு கேள்வியை பற்றியும் நீ சொல்லிக்கிட்டு இருந்தே இல்லையா, நீ பத்தில் ஒரு பாகம் தரும்போது அதை பற்றி ஒன்றுமே காணாதது போல் நீ உணர்ந்தா, ஒருவேளை நீ தவறான மனோபாவத்தோடையே தந்திருந்தா, இது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை செய்யுமா? ஆகவே ஏற்கனவே நான் வேதத்தில் 2 கொரிந்தியர் 9:6 எடுத்துட்டேன். உத்தேசம் மிக முக்கியமானதுங்கிறதால இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன். மேலும் நான் சொல்கிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். ஆகவே சரியான மனநிலையில் தருவது அவசியமாக இருக்கிறது. பெருக விதைக்கிறவன் ஆசீர்வாதம் யாருக்கேனும் வரும்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்ட விதத்தில் இப்படி இருக்குது, அந்த சிறு பகுதி விரிவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே உற்சாகத்தோடு நான் தர்றப்போது நான் யாருக்காவது உதவும்படி விரும்புகிறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை அறியாத யாராவது சிலர் அவரை அறிஞ்சிக்கணும். இன்றைக்கு ராத்திரி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களும் எங்கிட்ட உள்ளதை கொண்டிராத ஏழை ஜனங்களுக்கு உதவும்படியாக கட்டாயம் ஆசிக்கிறேன். ஆப்பிரிக்காவில் எங்கேயோ ஒரு தெருவில் வசிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு கிறிஸ்தவளாக இயேசு கிறிஸ்துவுக்களை விசுவாசியாக தேவைகளை சந்திக்கும் என் பங்கை நான் செய்தாகணும். பெற்றுக்கொள்ளுமாறு நாம் தரணும். என்னுடைய அநேக போதனைகளை கேட்டிருக்கோம். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதையே நான் நம்புகிறேன். நீ தரும்போது பெற்றுக்கொள்கிறாயினே நம்புகிறேன். ஏன்னா வேதம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் என்றே அது சொல்கிறது. ஆனால் ஆசீர்வாதத்தோடு விதைப்பீர்களானால், மேலும் வேதத்தில் அநேக இடங்களில் நீ விதைத்ததற்கு ஏற்றவையே அறுவடை செய்வாய் என்று கூறப்பட்டுள்ளது. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். தேவனை மிஞ்சி உங்களால் தர இயலாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரை ஈர்ப்பை போலாகும். என்னோட கப்பை காற்றுல தூக்கி வீசினா அது மீண்டும் கீழே விழுந்துடும். இதுதான் சட்டம். மேலும் தருவதும் பெறுவதும் ஆவிக்குரிய சட்டம். நம்முடைய கொடைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய விசுவாசத்தை வெளியிட வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். தேவனே, உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறேன். நான் தருகையில் பெறுகிறேன். ஆகவே என்னுடைய ஜீவியத்தில் உம்முடைய அறுவரையை எதிர்பார்க்கிறேன்னு சொல்கிறத விட அதிகமாக செய்யணும்.
வெறுமனை பெற்றுக்கொள்வதற்காகன்னு நாம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே யாரோ ஒருத்தருக்கு இந்த கொடையினால் உதவ விரும்புகிறேன்னு நல்ல ஒரு உத்தேசத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தூய்மையான உத்தேசங்கள் நீங்கள் விதைப்பவற்றை நான் நினைவு காணிக்கைகள் என்று அழைக்கும் இவற்றுக்கு வேதத்தில் ஆதாரமே உள்ளதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய குழந்தைகளின் தீவியத்தில் அதிரடியான ஒரு மாற்றத்திற்கென நான் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு குறிப்பிட்ட கொடைகளை தந்திருக்கேன். மேலும் தேவனிடத்தில் அதிக பணம் திருப்பி தராமல் ஒரு அறுவடையே தரணும்னு நான் கேட்டிருக்கேன். தேவனே, இந்த குழந்தைக்கு அதிரடியான ஒரு மாற்றத்தினை தாரும் என்றோ அல்லது வேறு ஏதாவது காரியத்துக்கோ நான் பிரார்த்தனை செஞ்சுருக்கேன். மேலும் ஓரல் ராபர்ட் உங்களுடைய நிதிகள் மற்றும் விதைப்பதின் மற்றும் அறுப்பதின் கொள்கைகள் குறித்து போதனைகளை பல பல வருடங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் உடலுக்கு செலுத்த வேண்டியவளை பற்றி கேட்டிருக்கேன். அதையே மீண்டும் புதுப்பிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. விதை ஒன்றினை விதைக்காமல் அறுவடை செய்ய இயலாது என்பது வேதத்தில் உள்ளது. ஆகவே இந்த கேள்விக்குரிய பதிலை ஒரு சுற்றி கொண்டு வரதான் நினைக்கிறேன். ரெண்டு பக்கத்துலையும் பார்க்காம இதுக்கு பதில் சொல்கிறது சரியாக இருக்காது. ஆனால் எதையோ ஒன்று பெறதுக்காக நான் தர்றதில்லை. நான் தரும்போது தேவன் என் தேவைகளை சந்திப்பார். ஏன்னா மல்கியாவில் அதை வாக்கு அருளினார். ஆனால் மனுஷங்களுக்கு உதவுறதை நான் விரும்புகிறேன். அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்க நேசிக்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படியதை நேசிக்கிறேன். அவரும் அப்படியே செய்ய முடிவு கூறியிருக்கார். ஆமாம், உத்தேசமும் மனோபாவமும் வசனம் 7 இருக்கிறத போலவே செய்யும்படி சொல்வேன். அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆகவே நீங்கள் தீர்மானித்தது செய்யுங்க. எப்படின்னா, திங்கக்கிழமைன்னு தீர்மானிச்சுட்டு செவ்வாய் புதன் நீட்டிக்கிட்டே போகாதீங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவர் மற்றெந்த காரியத்தையும் விடவும் இதில் மகிழ்ந்து பொக்கிஷமாய் கொண்டு கைவிட்டு விடாதபடிக்கு. ஆகவே நான் எப்பொழுதுமே இவ்வாறாகவே கூறுவேன், முறுமுறுத்து கொண்டே தருபவர்களிடம் தேவன் பெற்றுக்கொள்வார். ஆனால் மனதில் உற்சாகமாய் மனோபாவத்தோடு தருவதை அவர் மகிழ்கிறார். ஆகவே மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை சந்தோஷமாக கொடுக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசம் செய்ய வேண்டும். இது மிகச்சிறந்த விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆமா, தேவன் யார் என்று புரிவதற்கு முன்பே இதனை போன்ற காரியங்களை தொடங்காதீர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்துருளி ஆம் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிறிஸ்தவர்கள் இல்லாத அநேக மனுஷங்க மிகுந்த தாராளமாக தர்றாங்கன்றது வெளிப்படையாக இருக்குது. நீங்கள் தாராளமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தே ஆகணும்னு சொல்லலை. ஆனால் தூய்மையான உத்தேசத்துடனும் சரியாக காரணங்களுக்கென்றும் தருவதற்கு ஒரே வழி, அதுவும் வேதத்தில் உள்ள கொள்கை இது. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் முயற்சிக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா தேவனுக்கென்று செய்யும் எந்த காரியமும் தவறான மனோபாவத்தோடு செய்யப்பட்டால் நமக்கு அது ஆசீர்வாதமாகாது. நீங்கள் தரும்போது நேரடியான பதில் இருக்கும் என நீங்கள் கூறியது நான் நேசிக்கிறேன். கப்பை காற்றில் வீசும் பொழுது கட்டாயமாக கீழே வரும், ஆனால் நீங்கள் அதை உடைய வேண்டும் என்று வீசவில்லை. எவ்வளவு உயரம் போகின்றது என்று மகிழவே வீசியிருக்கிறீர்கள், ஆனால் அதுதான் நடக்கிறது. ஆமா, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் என்னுடைய விசுவாசத்தை வெளியிடுறதுல சிறிது சோம்பல் கொண்டதா தேவன் என்ன கொஞ்சம் சரி செஞ்சாரு. இங்குள்ள ஒரு சாப்பல்ல அதை பத்தி போதிச்சேன்னு நினைக்கிறேன். பெறுவதற்காக தரணும்னு நீங்க சொல்றீங்களான்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆமாம், இல்லை, எந்த ஒரு விவசாயியும் ஒரு வருஷம் சோளம் விதைச்சா நல்லதொரு அறுவடை வேணும்னு நம்புவார் இல்லையா? கண்டிப்பாக அவர் அப்படி தான் நம்புவார். ஆக நம்மக்கிட்ட விசுவாசம் இருக்குது, காரணமாக தெரியுது. ஆனால் அந்த விசுவாசத்தை வெளியிடுறது அவசியம். ஜெபத்தின் வழியாக, பேசுறதன் வழியாக, செயல்கள் வழியாக வெளியிடுறோம். ஆக இதுவே நன்மையானதுன்னு நினைக்கிறேன். இதுவே என்னுடைய திட நம்பிக்கை. நான் தேவ்கிட்ட சொன்னேன், நாம் தரதுக்கு பழக்கமாக்கிக்கிட்டோம். நாம் தர்றது நம்முடைய அன்றாட வழக்கம் ஆயிடுச்சு. அது ஏதோ நம்முடைய அன்றாட வழக்கமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். காணிக்கைகளை குறித்து ஜெபிக்க ஞாபகத்தில் வச்சுக்கிறது அவசியம்னு தேவன் என் இதயத்தில் வச்சாரு. உம்மை நாங்கள் அன்பு செய்வதால் இதை தருகிறோம். இது மனிதர்களுக்கு உதவும்படியாக ஆசிக்கிறோம். எங்கள் வாழ்வில் அற்புதமான ஒரு அறுவடையை தாரும். எனவே எங்கள் கைகளின் உழைப்பை நாங்கள் சந்தோஷத்தோடு அனுபவிக்கவும் மற்ற மனிதருக்கு மென்மேலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் உதவும். ஆனால் உத்தேசத்தின் அடி ஆழத்துக்கு செல்லும்போது நாம் தர வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம். இரண்டாவது, தேவனுடைய ஆவி நம்மிலே, அதுவும் தருகின்ற ஆவி, வாசம் செய்கிறபடியாலும் நாம் தருகின்றவர்களாக வேண்டும். இது முற்றிலும் அற்புதமானது. தேவன் உங்களுக்கு என்ன கொண்டு வருவார் என்பதை காண்பதிலும், மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உதவுகிறீர்கள் என்பதை அறிவதும், மேலும் நாம் இருவரும் சென்றுள்ள நாடுகளில் உள்ள அந்த மனிதர்களிடம் ஒன்றும் இல்லை என்றால் கூட நமக்கு அவர்கள் ஏதோ ஒன்று தந்துள்ளார்கள். ஒரு குடிக்கும் பானம் அல்லது சிறிய துண்டு பழம் கூட. ஆமா, அவருடைய கை வேலைப்பாடுகள். எனக்கு எத்தனை மணி வச்ச பர்ஸ்களை தந்திருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களே செஞ்ச தொப்பிகள்ல
எத்தனை அவங்க கிட்ட உள்ளதுல உங்களோட பகிர்ந்துக்கிறாங்கன்றதே மிக மிக முக்கியமானது, தெரியுமா? ஆகவே இன்னைக்கு நான் இதை ரொம்ப சந்தோஷத்தோடு பகிர்ந்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் நல்ல போதனைகளை கண்டோம். இன்றைக்கு தருவதின் கொள்கைகளை பகிர்ந்து கொண்டோம். உங்களில் சிலருக்கு இதை பற்றிய போதனையே கூட இல்லாமல் இருந்து இன்றைக்கு தான் புது செய்தியாக இருந்திருக்கும். இந்த ஏரியாவை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்குமாறு நான் உற்சாகப்படுத்துகிறேன். தருவதை பற்றி வாசியுங்கள், பத்தில் ஒரு பாகத்தை குறித்து வாசியுங்கள், காணிக்கைகளை குறித்து வாசியுங்கள், வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்று நீங்களாகவே பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வதை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேதத்திலே தேவன் என்ன சொல்கிறார் என்று நீங்களே காணுங்கள். ஆகவே எப்பொழுதுமே உங்களுக்கு சாதனங்களை வழங்குவோம் என்று தெரியும் அல்லவா? தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு வழங்குவதில் நான் மிக மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை கண்டு கழித்திருப்பீர்கள். அது தேவனோடு ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை எடுத்துச் சென்றிருக்கும். You mean more to us at Joyce Meyer Ministries than you may ever know. We appreciate you, and we thank our friends and partners for making this worldwide ministry possible. Together, we're feeding the hungry, clothing the poor, and presenting the gospel to the nations. Please contact us or visit joycemeyer.org today to share your prayer requests, find out more about our resources, see Joyce's conference schedule, and to join us in partnership as we share the love of Christ around the globe. The proceeding was paid for by the friends and partners of Joyce Meyer Ministries.